விழா காலங்களுக்கு ஏற்ற இனிப்பு வகைகளை வாங்க அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் வாங்க. காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு அதோட கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும் அப்படின்ற டயலாக இந்த நொடியில ஒரு இந்தியன் கிரிக்கெட் பிளேயரோட ஒப்பிடலாம் அப்படின்னா முகமது ஷமி. போன T20 வேர்ல்ட் கப்ல இருந்து இந்திய அணிக்காக ஒரு T20 மேட்ச்ல கூட விளையாடாம இந்திய அணில இருந்து கலட்டி விடப்பட்ட வீரர் முகமது ஷமிக்கு பும்ராவுக்கு இன்ஜுரி ஆனதுனால மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. T20 வேர்ல்ட் கப்ல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இடையான முதல் பிராக்டிஸ் மேட்ச். முதல் 20 ஓவர் இந்திய அணி பேட்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல 19 ஓவர் ஆஸ்திரேலிய அணியும் விளையாடிட்டாங்க. ஆனா இந்த 39 ஓவர்ல ஒரு ஓவர் ஒரு பால் கூட ஃபீல்டிங் பண்ண கூட கிரவுண்ட் குள்ளார வராத ஒரு வீரரை கூப்பிட்டு ரோஹித் சர்மா இந்தா கடைசி ஓவரை போடு அப்படின்னு சொல்லி பாலை கொடுக்க பார்த்தா நம்ம முகமது ஷமி 6 பால்ல 11 ரன் தேவை. ஒரு பக்கம் பேட் கமின்ஸ், இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியாவோட விக்கெட் கீப்பர் ஜாஸ் இங்கிலீஷ். அவங்க ஊரு அவங்க பிச்சு ரெண்டு பேருமே பேட்டிங் ஆடக்கூடியவங்க. என்னதான் பண்ண போறாரு முகமது ஷமி அப்படின்னு பாத்துட்டு இருந்தப்பதான் முதல் 2 பந்துகள்ல 4 ரன்களை கொடுத்து 3வது பால்ல விக்கெட்டு, 4வது பால்ல ரன் அவுட்டு, 5வது பால்ல பவுல்டு, 6வது பால்லையும் விக்கெட்டு அப்படின்னு ஒரு ஓவர் போட்டு 4 ரன்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தின முகமது ஷமி என்னையாடா இத்தனை நாளா உட்கார வச்சிங்க அப்படின்னு பார்த்த மொமெண்ட் தான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சோடைய ஹைலைட். முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணி 186 ரன்கள் அடிக்க KL ராகுல், சூரியகுமார், யாதவ் மட்டும் ஹாஃப் செஞ்சுரிகளை பதிவு பண்ண டோர்னமெண்ட் ஃபேவரேட் அப்படின்னு வர்ணிக்கப்படும் ஆஸ்திரேலியா ஈஸியா அந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற அளவுல ஆரான் ஃபின்ச் போட்டு புழக்க கடைசி 2 ஓவர்ல வெறும் 16 ரன்கள் தான் தேவை அப்படின்றப்ப விராட் கோலியோட பிரில்லியன்ட் ஃபீல்டிங் ஒரு பக்கம், ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமியோட பயங்கரமான யார்க்கர் இன்னொரு பக்கம் அப்படின்னு 6 ரன்கள் வித்தியாசத்துல முதல் பிராக்டிஸ் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சோ உங்க ஊர் உங்க இடம் ஆனா எங்களுக்கு பயம் இல்ல அப்படின்னு ஜெயிச்சு காட்டிருக்கும் இந்திய அணி கடைசி 2 ஓவர பவுல் பண்ணிட்டு இருந்தப்ப உங்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. விழா காலங்களுக்கு ஏற்ற இனிப்பு வகைகளை வாங்க அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் வாங்க.